ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அபிஸ் டிலைட். நீங்கள் அபிஸ் டிலைட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் கேக் வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் நீங்கள் ஃப்ரூட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கேக் வந்து ஒரு ஃபீஸ்ட்னே சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரூட் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பாஞ்ச் செய்கிறதுக்கு அரை கப் மைதா எடுத்துக்கிறேன். அரை கப்புன்றது 4 டேபிள்ஸ்பூன் வரும். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது மூணுத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக வராது கேக்கு. இப்போ இதில் 1 பிஞ்ச் உப்பு போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ். உங்கள் கிட்டே மில்க் எசன்ஸ் இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் புடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. இந்த எக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரணும், அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணோம். லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு பீட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் வந்து மாறி நல்லா ஒயிட்டாக வரணும். இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர், அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட் இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ பேட்ச் பை பேட்சாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன். ஒரு பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் அடுத்த பேட்ச் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஒரு வார்மான மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3rd பேட்ச் ஆட் பண்ணுறேன். இந்த எக்கோட ஃப்ளஃபினஸ் வந்து உடையக்கூடாது. ஸோ அது மாதிரி ஆகாமல் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபைனல் பேட்ச் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கேக் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ்க்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை இந்த பாத்திரத்தில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் லோ ஃப்ளேமில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வரணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வயர் ரேக்கில் போட்டு வச்சுருங்க. இப்போ சைட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்சைட் டவுன் பண்ணி டேப் பண்ணிங்கன்னா உங்கள் கேக் வந்து சூப்பராக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெனிலா ஸ்பாஞ்ச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ராஸ்டிங் செய்கிறதுக்கு 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை வந்து லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு பீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப விக்ரஸாக பீட் பண்ணிங்கன்னா
எடுத்ததுலேயே வந்து நீங்கள் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிங்கன்னா சரியாக வராது, லோலேருந்து ஹை போயிட்டு இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹாஃப் இன்ச் கேக் போர்டு எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் டாப் லேயரை வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறேன், அதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணுறேன். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஹோலாக போட்டுட்டு பைப்பிங் பேக் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீம் நிறைய இருக்க மாதிரி இருக்காது, ஸோ கேக் வந்து திகட்டாது. ஸோ இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வந்து என்னோடய சாய்ஸ் படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்ட்ராபெரி, கிவி அண்ட் ட்ராகன் ஃப்ரூட். உங்ககிட்ட என்ன ஃப்ரூட் அவைலபிள் இருக்கோ நீங்கள் அதை ஒரு லேயராக போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரூட் ஜாம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மிடில் லேயரை மிடில் ப்ளேஸ் பண்ணுறேன், சுகர் சிரப் மறுபடியும் ஆட் பண்ணுறேன், க்ரீம் அப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணிங்கன்னா கூட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம், அதுக்கு மேலே இந்த ஃப்ரூட்ஸ் போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேக்கு. இப்போ பாட்டம் லேயரை டாப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன், மறுபடியும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கிறேன், க்ரீம் அப்ளை பண்ணுறேன். இந்த தடவை க்ரீம் அப்ளை பண்ணும் போது சைட்ஸ்லேயும் ஃபுல்லாக சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா சைட்ஸில் பண்ணுங்கள். ஸோ எங்கேயாச்சும் க்ரீம் இல்லைன்னா நீங்களே கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சு, இல்லை வந்து ஏடிஎம் கார்டு எதுனா இருந்ததுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்துடும். இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் க்ளீன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஷெல் நாசில் வச்சு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறேன், அதுக்கு மேலே இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ஒரு லேயராக நான் போட்டுட்டு வரேன். ஃபஸ்ட்டு கிவி போடுறேன், அப்புறமா ட்ராகன் ஃப்ரூட் போடுறேன், நடுவில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் வைக்கிறேன். ஸோ இது வந்து டிசைன்ஸ் வந்து நம்மளோட விருப்பம்தான், நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைட்ஸ்லேயும் வந்து நான் ஃப்ரூட்ஸை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் கேக் ரெடி. ஸோ இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த கேக் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.